உட்காருங்க. தேங்க்யூ சார். இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா சார்? நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் டான் டான் பதில் சொல்ற சார். இந்தியாவிலேயே அதிகமா நெல் விளையிற இடம் எது? ஜப்பான். ஜப்பான், ரஷ்யா, யுஎஸ்ஏ. அப்படியும் அப்பதான் உனக்கு புறம்புக்கு அர்த்தம். ஓகே ஓகே. இந்தியாவின் பிரதம மந்திரி இந்திரா காந்தி. இந்தியாவின் பிரதம மந்திரி இந்திரா காந்தி. வெரி குட், வெரி குட். தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு எம்ஜிஆர். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு எம்ஜிஆர். என்ன ரொம்ப கவர்ந்துட்டீங்க, என்ன ரொம்ப கவர்ந்துட்டீங்க. போதும் சார், இன்டர்வியூஸ் ஓவர். போதும் சார், இன்டர்வியூஸ் ஓவர். யுவர் அப்பாயிண்ட்மென்ட், யுவர் அப்பாயிண்ட்மென்ட். நீங்க வீட்டுக்கு போகலாம், நீங்க வீட்டுக்கு போகலாம். கார்டு வந்துடும், கார்டு வந்துடும். யுவர் சிட்டி கவர்மெண்ட் நர்வஸ், யுவர் சிட்டி கவர்மெண்ட் நர்வஸ். எனக்கு வர கோவ தலை பிச்சுக்கலா போல வருது, இந்த வர கோவத்தை தலை பிச்சுக்கலா போல வருது. கெட் அவுட், கெட் அவுட், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவாடா அவாடா. என்ன செய்ய முடியும், தண்ணியில கலந்து ஏழை பசங்களுக்கெல்லாம் கஞ்சி ஊத்துன. நீங்களும் கோவிச்சுக்காதீங்க சார், நான் ஏற்கனவே ஒரு கஞ்சல்ட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதோ அந்த கஞ்சமா அப்புறம் வந்துகிட்டு இருக்கேன் சார். என்ன செய்ய போறானோ அதிகாரி அப்படிப்பட்ட. என்ன பாக்குறீங்க, ரோட்ல நடந்தா கிழமை செருப்பு தேஞ்சு போகும். பாண்டியா நடக்குது உங்க புண்ணியத்துல நல்லா நடக்கு. உருப்படிகளுக்கு என்ன வாங்குற? வேட்டிக்கு 50 பைசா, சரி. நட்டைக்கு 50 பைசா, சரி. ராயருக்கு 25 பைசா. ஆமா, கைகுட்டுக்கு என்ன வாங்குற? ஓசி. ஓசிதான் நமக்கு வேணும். இதை புடி, இதுல 25 கைகுட்ட ஒரு 100 ரூபாயா இருக்கு. ஏன் போறாளே? நான் தெரியாமத்தான் கேக்குறேன். தெரியல கேட்டுற வேண்டியதானே, அதனாலதான் கேக்குறேன். பெரிய பங்களா இருக்கு, 3 கார் இருக்கு. ஏன் அந்த கார்ல வரப்படாதா? பெட்ரோல் விசேஜரம் மாதிரி ஏறிக்கிட்டே போகுது. கழுத கார் எதுக்கு? கால் இருக்குல்ல, நடந்தே வந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், டாக்டருக்கு செலவு மிச்சம். அந்த ஒரு அரை வெட்டலையே போட்டு கழுத போயிலையே போட மறந்துட்டேன். ஒரு 10 பைசா தனியா போய் போட்டுக்கிட்டே போறேன். இல்லையா, சரி, கடை வாங்கிக்க வேண்டியதான். சார் என்ன வேணாம்? மூக்க சிந்தளும் நாளியா ஏயா, இப்படி ஒரு கஞ்சனா சார்? பெரிய கோடீஸ்வரன் சார். என்ன காலையில தூங்கிட்டு ஏன்றங்க? காஃபி சாப்பிட்டுட்டு பயலுக்கு போங்க. போறேன் தங்கச்சி. அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏய், எடுத்து கூடாது ஐயா கிட்ட. ஏய், என்னங்கடா கிண்டலா பண்றீங்க? காலம் காத்தால எலுமிச்ச மலத்தை கொண்டாந்து நிறுத்தீங்க. ஏய், உன் பொண்டாட்டி ராத்திரியில இருந்து காணாம போயிட்டான்னு சொல்லி என் வீட்டுல வந்து மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கிறையே. உன் பொஞ்சாதி காணாம போனா பஞ்சாயத்து வை, இல்ல பக்கத்து தமிழ்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மகஜர் கொடு. அதை விட்டுப்பட்டு என்கிட்ட வந்து போனோம்னா நான் என்ன செய்ய முடியும்? ஐயோ, அப்படி சொல்லக்கூடாதுன்னு. உங்க பேரே மோப்பக்கார மோகன் அரங்கம். காணாம போற பொம்பளைங்களே மோப்பம் பிடிச்சே கண்டுபிடிச்சு குடுக்கறது உங்களுக்கு என்ன புதுசா? ஆமாண்ணே, நீங்க தான் எப்படியாவது என் பொண்டாட்டிய மோப்பம் பிடிச்சே கண்டுபிடிச்சு குடுக்கணும்ண்ணே. அண்ணே அண்ணே மோப்பக்காரனே. இன்னும் கொஞ்ச நேரம் போனா அப்பக்காரனே அப்படின்னு பாட ஆரம்பிச்சிருந்தே. இதுதான் கடைசி தடவையா நான் மோப்பம் பிடிக்கிறது. அவன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு போகாம அவன் கண்காணிச்சு. Thank you.
யாரும் சத்த போறாதீங்கப்பா, அண்ணன் உச்ச கட்டத்துக்கு வந்துட்டாரு. பார்வதி, தம்பி எடுக்க வந்தப்ப சரிக்கு வந்துட்டாப்ல இருக்கு. அண்ணே, நல்ல வேலை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. இனிமே உன் பொண்டாட்டி வெளியில வந்தா நீ கூடவே வா, இல்ல உன் பிள்ளைய அனுப்பு, என்ன போட்டு உயிரை வாங்க. புரியுதா? புரியுதா? புரியுது. தள்ளுங்கடா. என்ன இது, உனக்கே நல்லா இருக்கா? எதம்மா சொல்ற? நீ மோப்பம் பிடிச்ச அலையிறிய, அந்த அசிங்கத்தை சொல்ற. இதுல என்னமா இருக்குது அசிங்கப்பட? இதுல என்ன அசிங்கம் இருக்கா? நீ போலீஸ் நாயா பிறந்திருக்க வேண்டியது, தப்பி தவறி மனுஷனா பிறந்துட்ட. சரி விடுமா, எதையாவது நான் சொல்லிட்டு இருப்ப. வீட்டுல சாப்பிடறதுக்கு ஏதாவது வச்சிருக்கியா? போறையா? எலும்பு துண்டை வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. எம்மாடி, நான் வச்ச கருவாட்டு குழம்பு மிச்சம் இருந்தா என்ன கொஞ்சம் வச்சிருமா? தானே தன்னானே, தானே தன்னானே. கண்டுபிடிச்சிட்டேன், போடாத நில்லு. நானும் இது வரைக்கும் எத்தனையோ பொம்பளைகள பாத்திருக்கிறேன், உன்ன மாதிரி அழகிய பார்த்ததே இல்ல. உன் பேர் என்ன? என் முழு பேரு பத்மலோசினி. எங்க அப்பா என்ன பத்மான்னு கூப்பிடுவாரு, எங்க அம்மா லோசனின்னு கூப்பிடும். நான் எப்படி கூப்பிடுறது? சனின்னு கூப்பிடு. ஆமா, இவ்வளவு அழகா பேசுறிய. இந்த கிராமத்துக்கு நீ எதுக்கு தனியா வந்த? நான் ஒரு அனாதை, எனக்கு அம்மா அப்பா கிடையாது. உங்க ஊர்ல ஏதாவது பெரிய கிணறு இருக்குதா? விழுந்து தற்கொலை பண்ணிக்கணும். தனியுமா என்ன வார்த்தை சொன்ன? இப்படி எல்லாம் பேசலாமா? கவலைப்படாத, நான் உன்னை வச்சுக்கிறேன். அதாவது கூட்டிட்டு போய் காப்பாத்துறேன்னு சொன்ன. நீ என்ன சனின்னு கூப்பிட்டிய, நான் உன்னை ஞாயிறுன்னு கூப்பிட்டுக்கவா? ஞாயிறுன்னு கூப்பிட வேணா, திங்கள்னு கூப்பிட வேணா. என் பேரு மோப்பக்கார மோகன ரங்கம். அதாவது அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, நடந்துகிட்டே பேசுவோமே. வேண்டாம், பேசிக்கிட்டே நடப்போமே. அப்பா அம்மா இல்லாத அனாத, ஆழமான கிணத்துல உழுந்து தற்கொலை பண்ணிக்க போச்சு. வயசு பொண்ணாச்சு. என் மனசு கேக்குமா? உடனே ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். சனிமா, இதுதான் என் தங்கச்சி. சனிமாவா? ஆமா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். தங்கச்சி, இது 16 வயது நில கல்லுக்குள் இரவு இருக்குதா? ஆமா, டென்த்ல பாக்குற சினிமா பாடலாம் அவுத்து விடுறியா? போனா போகுது. நீயோ என்ன போல ஒரு பொண்ணு தானே. மொத்தமா அப்படி சொல்ல முடியாது, அங்கங்க அப்படி எப்படி இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு தான். அப்படின்னா சரி, நீ இங்கேயே தங்கிக்க. என்ன சொன்ன? என்ன வச்சுக்கிறான்னு சொன்ன? என்ன இல்ல, வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன்னு சொன்ன, அவ்வளவுதானே? ஆமா, உனக்கு மூளை இருக்கு. மூளை மூளை அது உண்டு. ஏதாவது சொல்லி திட்டலாமா? பேரே தனி. அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க வயலுக்கு போயிட்டு வாங்க. அதான் தங்கச்சி சொல்லுது, வயல்ல போய் நீர் பாய்ச்சு போயா? நீ வாமா. உக்காரு, ரொம்ப களைப்பா இருக்க, இரு மோர் கொண்டு வர. போலீஸ்ல தப்புறதுக்கு எனக்குன்னு கிடைச்சது பாரு வேஷம். வட்டு 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 வட்டுன்னு காத்து போக கூட இடம் இல்ல. எப்படி பாரு நல்லா இருக்கு. கவலைப்படாத, நான் உனக்கு அக்கா மாதிரி. இங்க பாரு. எங்க? எங்க அண்ணனை பத்தி நான் இப்பவே சொல்லிடுறேன். அது ஒரு மாதிரி பொம்பளைய மோப்பம் பிடிச்சே வளர்ந்த உடம்பு. நீ பார்த்து நடந்துக்க. ஐயோ, சின்ன புள்ள நான் ஒரு விஷயத்த காப்பாத்தி வச்சிருக்கேன்னு. எதோ என் கற்ப, அதுக்கு ஒரு கலைஞர் ஏற்பட்டுச்சுன்னா என்னால பொறுத்துக்க முடியாது. உனக்கு கண்ணகி தெரியுமா? அது யாரு? அவ என் கொள்ளு பாட்டி. அவ கோபத்துல மதுரை ஏறிச்சா நான் குறைஞ்சது ஒரு குதிரையாவது ஏறிப்பேன். என் கற்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் தான் பக்கத்திலேயே இருக்கேனே. உன் கற்ப பத்தி உனக்கு கவலை இல்லையா? என்ன ஒரு பேச்சுக்கு சொன்ன, நீ வச்சுக்க. எங்க அப்பா கிட்ட நான் அடிக்கடி, அப்பா எனக்கு ஒரு அக்கா வேணும்னு, அவர் முடியலன்னு போயிட்டாரு. இப்ப நீ கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட ரொம்ப நல்லா இருக்கேன். எதுக்கு இப்படி பயப்படுற?
நீ பயந்துட கூடாது. இந்த தங்கச்சி, அம்மா தங்கச்சி, தங்கச்சி என்ன மாமா? தங்கச்சி இல்லையா? இல்ல, நான் எங்க அப்பனுக்கு ஒரே பொண்ணு. ஏன் அலையிற? மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, நெஞ்சு பட 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 படம் அடிச்சுக்குது, தலை ஒரு மாதிரியா சுத்துது. இன்னமா புரியல? புரியுது மாமாவுக்கு மசக்க. நாட்டு வைத்தியரை கூப்பிடவா? நாட்டு வைத்தியம் எதுக்கு? நாட்டுக்கட்ட நீ இருக்கும் போது பூ வாங்கிட்டு வந்திருக்கிறேன், வச்சுக்க. ஐயோ, யாராவது பாத்திர போறாங்க? எங்க ஊர்ல எல்லாரும் பூவை பாத்துருக்கிறாங்க. தமாஷா பேசுறேன். எனக்கு ஒரு ஆசை. என்ன? கையால உனக்கு உள்பாடி வாங்கி தரணும். அப்படின்னா இந்த பொம்பளைங்க போடுற பணியனா? அதான் நான் ஒரு மாசமா போட்டுட்டு இருக்கேன். அப்ப சரி, அப்ப சரி, கெடுபடுல ஒரு நாலு ஜோடி வாங்கிட்டு வர்றேன். உனக்கு எது எப்படி வேணும்னு ஒரு காகிதத்துல குறிச்சு கொடு. குறிச்சு கொடுக்க என்னையா இருக்கு? ஏதோ நீ வசதிக்கு வாங்கிட்டு வா. அப்படியா? தெரிஞ்சு உட்காரு. நம்ம ரெண்டு பேரும் இப்படியா இருந்தா என்ன ஆகும்? வயசாக கூந்தல்ல என்ன சுகந்த மனம்? சனிமா, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை மனமா அல்லது செயற்கை மனமா? கூந்தலே செயற்கை, இதுல என்ன ஆராய்ச்சி? ஆமா, என்ன உன் கையை சொற சொற சொறன்னு இருக்குத? அது எங்க அப்பா சர்க்கஸ்ல கரடிகிட்ட வேலை பார்த்தான். இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன பண்ற? நிறைய மஞ்சள் பூசி குளிக்கிற, அப்பதான் உன் கையை சும்மா மழை மழை மழைன்னு இருக்கு. சரி, நீ போற போட்டு நான் புள்ளையே பெற்றாலும் ஆச்சரியம் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மஞ்சள் பூசி இல்ல குளிக்கிற? தனியா இருக்க பொம்பளை கிட்ட வம்பா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போகாதே. அப்பள பண்ண இப்படி ஏதாவது தப்பா நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் சந்தேக போறாம திரும்பி வந்தேன். ஏமா, உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துருக்காரா? ஏச்சி, இவர் என்ன, எந்த ஆம்பளையும் என்கிட்ட தப்பா நடந்துக்க முடியாது. ஏன் முடிக்கிற? வெளிய ஊஞ்சல் கடக்கு போய் பாடு. அங்க போய் நான் படுத்தா யாரு வந்து ஆடுறது ஊஞ்சல? போயா, அது தானாக காத்துல ஆடுவியா? தங்கச்சி, அப்ப நாங்க போட்டுச்சீங்க, நாங்க உள்ள போய் ஒன்னா படுப்போம். சரிமா, உன் கையால பச்சை தண்ணியாவது கூட. இதான் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் அடுத்த உதவியோ எதிர்பார்ப்பேன். உனக்கு கை இல்ல, போ. அது கொஞ்சம் அறதான். ஏவா, நீவாக்கா உள்ள போவோம். இது கண்டிப்பா சர்க்கஸ் குடும்பம் தான். இப்படியே உன் கூட பேசிட்டே வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? ஒண்ணு பண்ணுவோமா, நீ பின்னாடி உட்காரு, நான் மிதிக்கிறேன். சாரி, தெரியாம அடிச்சுட்டேன். கொஞ்சம் எடுத்து சொல்றது. எனக்கு மட்டும் என்ன போலீஸ்க்கு போகணும்னு ஆசையா? அவர் பாவ இன்ஸ்பெக்டர், எந்த கவலையா? யார பிடிக்க போறார? விட்டுற பொம்பளை புள்ள நீ சொல்றேன்னு நான் பேசாம இருக்கிறேன். இல்லன்னா நடக்கிறத வேற. என் டியூட்டி எப்படி பெரியவர? உங்களுக்கு சொன்ன புரிய மாட்டது. ஒரு கொலை சம்பந்தமா மூணு பேரை தேடி போயிட்டு இருந்தேன்னா அதே வீட்டுல வந்தேன் பாருங்க. அதான் அப்படி ஆயிடுச்சு. அவங்க அவங்க கிடைச்ச என்ன என்ன செய்வீங்க? ஒண்ணும் செய்ய மாட்டோம், தூக்குல போடும். என்னாச்சு? ஒரே தூக்குலியா? அது கிடக்குது, விடுங்க. என் வண்டி மேல மோதினீங்களா? அதுக்கு என்ன சொல்றீங்க? ஓ, இப்ப என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்லீங்க, ஒண்ணுமே சொல்லல. கொலகாரண தேடி வந்தீங்களா? போங்க, ஓடி போறா, புறப்படுங்க. அப்பா பாப்பா பாப்பா
தலைய ஒழுங்கா காட்டு. அப்படி இப்படி ஆடி அபிநயம் பிடிக்காத. ஆமா, எப்படி உனக்கு முடி இப்படி அடர்த்தியா இருக்கு? எல்லாத்துக்கும் அண்ணன் தான் காரணம். எப்படி? அவர் பேரு சவரிமுத்து, அவர் தொழிலும் அதான். ஆமா, காலையில இருந்து பாக்குற முகத்தையா மூடிட்டு இருக்க? வேற வழி, உங்க அண்ணன் கடைக்கு போய் புது பிளேடு வாங்க விட்டாதானே. என்னது பிளேடா? இருந்தாலும் உனக்கு குழப்பம். ஆமா தாயே, நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் ஒரு ஆம்பளை தான். என் குரு ஒருத்தர், அவருக்கு பேரு சுவாமி குலோப் ஜானன் தான். அவர் ஜீரா சாஸ்திரம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அந்த புஸ்தகத்துல ஆண் பெண் வித்தியாசம் தெரியாம வாழணும்னா பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் பொம்பளைகளோட பழகுன்னு எழுதிருந்துருச்சு. அதனால தான் இப்படி வேஷம் போட்டேன். நான் உன்னை ஏமாத்திட்டு தான் நினைக்காத. மா தங்கம் கோச்சுக்காதம்மா. அம்மா பிளீஸ். என்ன சிரிக்கிற? ஏமாந்தது நான் இல்ல, எங்க அண்ணன் தான். அப்படியா? அப்ப உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரா? சுவாமி குலோப் ஜானன் தாவியா? உங்களதான். என்னையா? ஐயோ, ஜீரா சாஸ்திரம். உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யட 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 விஷவரம். செய்யட 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 கர்மனாச்சு. பொம்பளை வேஷம் போட்டாலும் போட்ட, ஒரு நாளைக்கு நாலு தரம் சவரம் பண்ண வேண்டி இருக்கு. அதுவும் திருட்டு தரமா. உனக்கு ஏண்டா இதெல்லாம்? அனிமா, அனிமா, அருது தங்கம். என்ன சனியம்மா, சோப்ப குளிச்சு மூஞ்சில பூசிட்டு வந்து நிக்கிற? மாமா, சோப் போட்டு குளிச்சிட்டு இருந்தேனா அதுக்குள்ள நீ வந்துட்ட. சோப் போட்டு குளிச்சியா? உடையோட குளிச்சியா? உடம்புல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே. ஆமா, இது குளிக்கிற சோப்பா இல்லையே? ஐநூத்தி ஒரு சோப் போட்டியா? இல்ல, ஒரே ஒரு சோப் தான் போட்டேன். அப்படியா? என்ன புள்ள இதெல்லாம்? உனக்கு கொல்லி கண்ணாச்ச. அது மாமா, அது மாமா, அது மாமா. வா உக்காரு. மாமா, இந்த ஊர்ல நீ ஒருத்தர்கிட்ட சவர செஞ்சுக்கோயில்ல, அவர் தங்கச்சிய ஒரு மாதிரிய பாத்துட்டியாமே, அதான் இருந்தாலும் உனக்கு சவரம் செய்யற சாக்குல கழுத்துல கத்திய வச்சு தீர்த்துட்டான். எனக்கு யாரு பாதுகாப்பு? அந்த பயத்துலதான் நீ ஏன் செஞ்சுக்கிற மாதிரி இது எல்லாம் வாங்கி வந்திருக்கிற. எப்பவும் சொல்றனே, உனக்கு என் கைதான் உதவி. உனக்கு என் மேல இருக்கிற அன்பு நினைச்ச உடம்பெல்லாம். உனக்கு உடம்பெல்லாம் சிலுக்கோ ஜெயமாலியோ எனக்கு தெரியாது. நான் ஒரு அன்பா தான் வாங்கி வந்தேன். அப்ப நான் வரவா? சரிவா, கொஞ்சம் இரு. உங்ககிட்ட ஒரு வித்தியாசம் தெரியுத. முந்தைய மாதிரி ஒரு அம்சமா இல்லையே. ஆமாமா, நீ சும்மா அம்சம் மாம்சம் கிட்ட என்ன பெரிய வித்தியாசத்தை கண்டுட்ட? அதே பொட்டு, அதே ஜட, அதே லோலாக்கு, என்ன வித்தியாசத்தை பார்த்துட்டே? மாமா, ரெண்டு நாளும் இங்க சரியா சாப்பிடலையா? நான் இழைச்சு போயிட்டேன். எனக்கு போயிட்டா என்ன வித்தியாசம்? ஜாக்கிட்டு போடல. பிரபு, இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? அதான் எனக்கும் தெரியல. நான் கவனிச்சுக்கிறேன். பொண்ணு, யாரு நீ? சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. முழுகாதீங்கப்பா, ஒரு சமயம் போல இருக்காத. என்னடா பேய் மூழி முழிக்கிறீங்க? எனக்கு தெரியல. மகேஷ்ரா? டேய் மகேஷ், நீ தானா? நாம தலைமறைவா இருக்கிற விஷயம் இன்னொரு பொம்பளைக்கு எப்படி தெரிஞ்சு போச்சுன்னு பயந்தே போயிட்டோம்டா. பொம்பளை தனியா உட்கார்ந்துகிட்டு தம் அடிக்கிறான், இதுல ஏதோ மர்மம் இருக்கு. என்ன ஏட்டா, சௌக்கியமா? அது என்னது கையில சுரக்க? வீட்டுக்கு சுரக்க வாங்கிட்டு போறேன். அதை சமைச்சு உங்களால சாப்பிட முடியாது. ஏட்டு சுரக்காய் சமையலுக்கு உதவாது. கையில சீரட்டா, உங்களை சீரட்டு பிடிக்கலாம். ஆமா,
இழுக்க இழுக்க இறுதி வர இன்பம் சீசர். உங்களை சீரட்டு பிடிச்சு நான் இன்னைக்குதான் பாக்குறேன். ஐயோ நான் எப்பவுமே தம் அடிக்கிறது இல்ல, அப்பப்ப தண்ணி போட்டா பிடிப்பேன். எப்பவும் தண்ணி போட மாட்டேன், கஞ்சா அடிச்சாதான். கஞ்சா வேறையா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை. வந்துருச்சு. ஒரு சின்ன விஷயம், உங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் சொல்லி வைங்க. இங்க எனக்கு மீச வளர்ந்தப்புறம் கூட என்ன ஒரு ஆம்பளை நம்பல பாத்தீங்களா, பாவாடியோட அசோகவன அரைக்கி மாதிரி விட்டாரு. நீங்க உள்ள வரவங்களுக்கு டிரெஸ் சேஞ்சுக்கு ஏற்பாடு செய்யலாம். ஆஃப்டர் ஆல் யூ சீ தி ஆஃப்டர் ஆல் ஒன் ஸ்மால் ஜோக். வை ஆர் யூ சோ மச் மொரச்சிங்? டேய் மனசு மரத்துக்குள்ள போயிடலாம்டா சார். அப்பாவிங்க நாங்க மாட்டிட்டோம், ஆனா அக்கிரமத்துக்கு எல்லாம் கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்கான் ஒருத்தர். என் கூட வந்தீங்கன்னா அவனை காட்டுறேன். இதோ அண்ணனே வந்துட்டாரு. இத்தனை நாளா எங்க தலைவர் இல்லாத தப்பெல்லாம் பண்ணிட்டு இன்னொருத்தன் தலை மேல பயப்பட்டுருவாரு. இப்ப என்ன ஜனங்க கிட்டயே மாட்டிட்டாரு. ஆமாங்க, ஊர் சொத்தெல்லாம் இவ்வளவு நாளா மோசம் பண்ணி இவர் ஆண்டுகிட்டு வந்தாருங்க. இது எப்படியோ ஜனங்களுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கொல்ல வந்துட்டாங்க. நாம செய்யக்கூடாது, சட்டம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கூட்டியாந்துருக்கோமுங்க. தயவு செஞ்சு அவரை வெளியில விட்டாருங்க, அடிச்சே கொண்டு போடுவாங்க. சந்தோஷம் சாக்கிரதை உள்ள வச்சோம். ஐயா நாங்க ஒப்படைச்சிட்டோம், இனிமே நீங்க பாத்துங்க, நாங்க வர்றோம். போட கூமிட்ட உள்ள போகும்போது என்ன திமுறோட போற பாத்தியா தம்பி? பயப்படாத தம்பி, என் தங்கச்சி எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. தம்பி இனிமே சத்தியமா பொம்பளை குழந்தைங்க இருக்கிற பக்கம் கூட தெரியும். அப்படியா? இது திருந்தாது. அப்ப இன்ஸ்பெக்டர் சார் கிளம்புறோம். மிஸ்டர் மகேஷ், ஏதாவது பணக்காரனுக்கு லெட்டர் எழுதுற போல திட்டம் இருக்கா? சார் பட்டன போது சார், சத்தியமான லெட்டர் எழுத மாட்டேன். ஜஸ்ட் ஒரு குழந்தைய கிட்னாப் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு.